Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா இது ஒரு சூப்பரான வீடியோன்னு சொல்லலாம். நம்மள நிறைய பேர் மாடி தோட்டத்தையும் வீட்டு தோட்டத்தையும் ரொம்ப செடிகளை வளர்க்கணும்னு எல்லாத்துக்குமே ஆசை. ஆனா இது எப்படி பராமரிக்கணும், எப்படி விதை விதைக்கணும் இந்த பேசிக்கே தெரியாம நிறைய பேர் இருக்காங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாங்க, தக்காளி செடி பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். நம்ம கிச்சனில் தினமுமே மூணு டைமுமே தேவைப்படுற தக்காளி செடி தான். அதை வந்து எப்படி விதைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்ருக்கிற செடி நம்ம வீட்டில் இருக்கிற தக்காளி செடி. லைனாக கம்பி வச்சு கட்டிகிட்ருக்கோம் அது சாயாமல் இருக்கிறதுக்காக. தக்காளி செடி வளர்ப்பதுக்கு விதைகள் போய் கடையில் வாங்கணுன்ற அவசியம் எதுவும் இல்லைங்க. நாம் யூஸ் பண்ணுற தக்காளியே புரிஞ்சு விட்டு அதை நாற்றி எடுத்து நீங்கள் லைனாக நட்டு விட்டாலே போதும். அப்படி வச்ச தக்காளி செடி தான் இது எல்லாமே. தக்காளி செடியை 30 நாள் கழித்து நாம் க்ரோ பேக்லேயோ நிலத்துலேயோ வைக்கும்போது பூ பூக்க ஆரம்பிச்சிரும். பூ பூக்கும்போது ஒரு தொழு உரம் இல்லைன்னா வெர்மி கம்போஸ்ட்டு இல்லைன்னா இலை சருகுகள் அந்த மாதிரி ஒரு உரத்தை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அது பூ உதிராமல் உங்களுக்கு காய் நல்லா கொத்து கொத்தாக உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். எவ்வளோ காய்கள் இருக்குன்னு பாருங்கள். நம்ம கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு வீடியோ பார்க்கும்போதும் நம்ம தோட்டத்தில் பார்க்கும்போதும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் என்ன உரம் யூஸ் பண்ணுறேன்னா மாட்டுச்சாண உரம் தான் யூஸ் பண்ணுறேன். கீழே வேர் பகுதியில் கொஞ்சம் கரண்டி விட்டுட்டு அப்புறமேட்டு அந்த மாட்டுச்சாணத்தை ஒரு அரை கை அளவுக்கு போட்டு விட்டுடலாம். வாரம் ஒரு முறைக்கு வேப்ப எண்ணெய் கரைசல் ஸ்ப்ரே பண்ணி விடலாம். பூச்சி தாக்குதல் இல்லாமல் இருக்கும். இல்லைன்னா இதில் வந்து வெள்ளைப்பூச்சி வந்து உங்களுக்கு தாக்குதல் ஏற்படுத்தும். சின்ன சின்னதாக தக்காளியை கட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகுளுத்தம் பருப்பு, அடுத்தது சீரகம், இப்போ பூண்டு, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சு தக்காளியை சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள், உப்பு, தேவையான அளவு மிளகாய் தூள். இதில் தண்ணி எதுவும் சேர்க்கலைங்க. உப்பு போட்டப்புறம் தானாகவே தண்ணி கோதி வந்துடும். தண்ணி சேர்க்கக்கூடாது. லாஸ்ட்டாக வந்து வெந்தய பவுடரை சேர்த்து கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. எண்ணெய் மேலே வர முடிக்கும் கிளறிட்டே இருங்க. இந்த மாதிரி சுவையான தக்காளி சொக்கு உங்களுக்கு ரெடி. இது வந்து லாங் ட்ராவல் போகும்போது நீங்கள் 2 நாள் வச்சு சாப்பிட்டாலும் தண்ணி படாமல் இருந்தால் கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்களா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. ஹாப்பி கார்டனிங்.